நடிப்பு பயிற்சி போயிட்டு இருக்காங்க சார், குத்துப்பட்ட கிளாஸு ஸ்டீல் மாஸ்டர் வந்து கொரியர் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க வந்து இங்க வரேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் போடல, நீங்க ஆதாரத்தை பேச விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது இல்ல, நீங்க போடல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நீங்க, சரி அதையும் காட்டுங்க. ரொம்ப நேரமா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? மோகன்ராஜ், ஒரே விஷயம் இல்லைங்க, ஒரு படம் பண்ணி ஒரு கிரியேட்டர் முதல் படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் போராடி இவ்வளவு தூரம் விஷயம் பண்ணிக்கிறேன், இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் தாண்டியான வட்டத்தை தாண்டியான வெளியே போச்சு. அதுல வந்து அது ஒரு பவர் காமிச்சிருக்காரு, இந்த படத்துல அந்த மாதிரியான பவர் ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா, இல்ல மாயாஜால காட்ட போறீங்களா? படத்துல கண்டிப்பா பாப்பீங்கன்னா அது போல பவர் கிடையாது, மனித பவர் தானே, மனித மீறிய சக்தி ஒண்ணும் கிடையாது, மனித பவர் இருக்கு. மஞ்சள் வீரன்னா என்ன அர்த்தம்? மஞ்சளா இருப்பாரு வீரன். நானே கொண்டு இருக்கேன், எல்லா பேர்ல ஒரு ஒரு வீரன் வச்சுட்டாங்க படம், எல்லாம் சரி ஒரு மங்களகரமா இருக்கணும்னாலதான் இன்னைக்கு ஆரம்பிச்சு மஞ்சள் பேர் மாதிரி செல்லம் செல் அம்முன் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி மாத்திருக்கீங்களா? நியூமராலஜி மாத்திருக்கீங்க? நியூமராலஜி கிடையாது. என்ன கே நீங்க கேளுங்க, விளக்கம் என்னன்னு கேளுங்க, சொல்றேன். அதான் விளக்கம் சொல்லுங்க. செல்லம் அப்படின்னா என்னோட அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் அம்பிகா, அந்த இனிஷியல் தான் போட்டுருக்கேன். அது படிக்கும்போது செல்லமா மாறுது, நான் செல்லம் லேப் போடல, அதான் போட்டுருக்கிறேன். செல்லமா மாறினா தப்பு, நான் கோமானதான் தப்பு. சரி, இவ்வளவு டீடைல் பாஸ் நீ பர்த்டே அன்னைக்கு பட இது சொல்றீங்க, இன்னைக்கு பூஜை தொடங்கும் போதே லேட்டா வந்திருக்காரு. ஆமாண்ண, நீங்க லேட்டா இன்னைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எத்தனை மணி சொல்லிருக்கீங்க? அஞ்சு மணி எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டாங்க. இது நீங்க தானே ப்ரொசர், நீங்க முன்னாடி வந்து நாங்க அஞ்சு மணிக்கு சொல்லியிருந்தோம், 5:20 வந்துடணும், ஆனாலுமே நான் மேலே உட்கார வச்சுட்டு இன்னும் ரெடி பண்ணல, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி இன்னொரு 20-30 நிமிஷம் கழிச்சு தான் கீழே போட்டோம் நாங்கள். இந்த படத்துக்காக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க? இந்த படம் என்ன சொல்ல போகுது மக்களுக்கு?